வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெருங்குளத்தூர்லேருந்து எஸ்பி கோயில் வரைக்கும் இருக்கிற 4 வழிச்சாலை வந்து 8 வழிச்சாலையாக தரம் உயர்த்துறதுக்கு லாஸ்ட்டு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே நம்மளோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தார். அதுக்கான முதற்கட்ட பணிகள், அதாவது பெருங்குளத்தூர்லேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் அதுக்கான ஒர்க்கு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதை தான் ஒரு லைவ் ஷூட்டாக நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூரோடதில் நம்ம என்டர் ஆக போகிறோம். அதாவது ஃப்ளைஓவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஜங்ஷன் சொல்லலாம். மதுரவயல் ஃப்ளைஓவரும் இதில் தான் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து வர்றவங்களும் நம்ம இதில் தான் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளைஓவர் கீழே வந்து ரயில்வே ட்ராக்கோட ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதாவது தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் 256 கோடி ரூபா மதிப்பில் வந்து 3வது ரயில்வே லைன் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோடய ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், குடுவாஞ்சேரியிலேருந்து எஸ்பி கோயில் வரைக்கும் அது கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அந்த இதுக்கான ஒர்க்கு முடிஞ்ச உடனே அந்த ஃப்ளைஓவர் அந்த பிரிட்ஜில் வந்து ரோடை 4 லைனாக இருக்கிறது 8 லைனாக அகலப்படுத்துவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் எவ்வளோ ரோடு ப்ராடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ஒரு 2 இயர்ஸோ இல்லை 1.5 இயருக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ரோடு அவ்வளோ சின்ன ரோடு, அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் இந்த இடத்துல நம்ம கிராஸே பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் தாம்பரம் இரும்புலியூர் ஜங்ஷன் வரைக்கும் டிராஃபிக் நிற்கும் இங்கே நிற்கிற டிராஃபிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பண்ணி 8 லைனாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இப்போது லாக்டவுனுங்கிறதுனால சுத்தமாக டிராஃபிக் இல்லை, போயிட்டு வர்றவங்களுக்கு இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதுதான் பீர்கர்ணை ஜங்ஷனு, அதாவது பெருங்குளத்தூர் சிக்னலுக்கு முந்தின சிக்னல் இது. ஸோ இந்த லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் பதிச்சிருப்பாங்க. அந்த இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பஸ் ஸ்டாண்ட் பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எம்டிசி பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஊருக்கு போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், அந்த ரூட்டை தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். இந்த கேரேஜ் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் கேரேஜ் வந்து காரு இல்லை ட்ராவல்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த மெயின் ரோட் கேரேஜ் வே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு இதுதான் வந்து பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் எனி டைம் பஸ் இருக்கும். இப்போ பஸ் இல்லை லாக்டவுனுங்கிறதுனால உங்களுக்கு இது தெரியாது, தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரைட் சைடில் அந்த பிரிட்ஜு தெரியும், அதுதான் பெருங்குளத்தூர் ஃப்ளைஓவருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த லாக்டவுனில் எதுவுமே நடக்கல, அது ஒரு விஷயம். ஸோ அதில் தான் ரைட் சைடில் தான் பெருங்குளத்தூருக்கான ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது, அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் இந்த பில்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஸ்ரீராம் கேட்வேயோட லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ், ரொம்ப ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ். இது யாருக்காக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கட்டுறாங்கன்னா, ஸ்ரீராம் கேட்வேயில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்காக தான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் ஃப்ளைஓவருக்காக அந்த பில்லர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை அவங்க கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோடும் பாருங்கள் நல்ல பெரிய ரோடு தான், ரெண்டு சைடுமே நல்லா அகலப்படுத்தியிருக்காங்க. இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் கேட்வேயோட ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் இருக்குல்ல, அதாவது ஆக்சென்ச்சர் இந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கான ஸ்ரீராம் கேட்வேயோட ஆஃபீஸ் அது. ஸோ அப் அந்த ஃப்ளைஓவர் நம்ம மேலே நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது காமிச்சிருப்பேன், அதிலிருந்து அப் டு வண்டலூர் ஃப்ளைஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே 8 லைன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே கம்பெனிஸ், ஆக்சென்ச்சர், சதன் லேண்டு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்மோஸ்ட் டெல்லி கல்கட்டா மாதிரி ஒரு ஐடி காரிடர் ஃபுல்லாகவே ரோட் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வியூ இந்த சைடு போனீங்கனாலே ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கல் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பார்க்கிங்காக, இதுதான் கேட்வேயோட மெயின் என்ட்ரன்ஸு. இந்த கல் பார்க்கிங் இந்த வண்டி நிற்கிது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பார்க்கிங்க்கு வந்து மெயின் ரோட்டில் நின்னா டிராஃபிக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கிங்க்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அலாகேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடம்லாம். ஸோ டிராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இப்போ வந்து வண்டலூர் கிளம்பாக்கம், வண்டலூர் ஃப்ளைஓவர் தாண்டி இருக்கோம் இது எக்ஸாக்டாக. இந்த இடத்துல தான் லெஃப்ட் சைடில் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் இப்போதைக்கு நடக்கலை, ரோடு அகலப்படுத்துறதுக்கோ இல்லை மழைநீர் வடிகிறதுக்கு அந்த காவா ஃபெசிலிட்டியோ எதுவுமே இங்கே நடக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒர்க்கு எப்போ முடியுதோ இல்லை ஓரளவு லாஸ்ட்டு ஃபைனல் ஷேப் வருதோ அப்போ தான் இந்த இடத்துல கை வைப்பாங்க. மேபி அதுக்கு முன்னாடி வந்து அந்த காவா ஃபெசிலிட்டி வேணால் இங்கே பண்ணலாம். ரோடு வந்து கண்டிப்பாக, ஏன்னா இங்கே ஒரு ஃப்ளைஓவர் போட போகிறாங்க, இந்த கிளம்பாக்கம் ஃபோக்கஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ்ஸு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுனால எப்படி கோயம்பேட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஃப்ளைஓவர் கட்டுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃப்ளைஓவர் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி இம்பார்ட்டன்ட் தான் இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெச்சுக்கு வருவாங்க. அது வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ரோடு அகலப்படுத்த மாட்டாங்க. இந்த இடம்லாம் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிற கடைங்க எல்லாத்தையுமே இடித்தாங்க. இடிச்சுட்டு அதில் காவா ஃபெசிலிட்டி போட்டிருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஊர் பக்கத்தை என்டர் ஆக போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன். இந்த அந்த கடைங்கெல்லாம் இடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த காம்பவுண்டெல்லாம் இடிச்சிருப்பாங்க. இடித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த காவா ஃபெசிலிட்டிக்காண்டி ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக 10 கோடி ரூபா மதிப்பீடு ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்டேட் ஹைவே சைட்லேருந்து சொல்லப்படுது. இந்த ஒர்க்லாம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஃபண்டு யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ஃபண்டு வாங்கி ஸ்டேட் ஹைவேஸ் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்க. இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வெளி வரைக்கும் இருந்தது, கோயிலெலாம் இடித்து தான் உள்ளே தள்ளி காவா ஃபெசிலிட்டிலாம் இந்த இடத்துல பண்ணி முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி.
ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோடுலாம் அவங்க எதுவுமே கை வைக்கல. ஃபஸ்ட்டு ஒர்க்காக காவாக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. காவா பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சர்வீஸ் லைன்லாம் இடிச்சுட்டு நல்லா தோண்டிட்டு அதில் கல் ரோடு ரோலர் வச்சு மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தார் ஊற்றி ரோடை வந்து ஈவன் ஆக்கி அதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஊரப்பக்கத்துலேருந்து கூடுவாஞ்சேரி போகிற ஸ்ட்ரெச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஊரப்பக்கத்து தாண்ட உடனே வர்ற அப்பார்ட்மெண்ட் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபோர் லைன் ஃபெசிலிட்டியில் கப்பத்தில் 8 லைன் வரைக்கும் மெஷர் பண்ணி அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தோண்டினாங்க. நல்லா டீப்பாக தோண்டிட்டு அதுக்கு மேலே இந்த கருங்கல் மாதிரி அந்த கல்லை போட்டு ஜல்லிலாம் போட்டு ரோட் ரோலர் வச்சு மட்டம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒர்க்லாம் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே பண்ணாங்க. லாக்டவுன் இந்த சப்போஸ் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இந்த இடம்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு 8 லைனாக மாறி இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக லாக்டவுனால் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் இந்த ஒர்க்கும் அப்படியே நின்று போச்சு, எந்த விதமான ப்ராக்ரெஸும் இல்லாமல். ஸோ இப்போது அனேமா இந்த லாக்டவுன் ஓப்பன் ஆனவுடனே இந்த ஒர்க்கும் இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இங்கே தூரத்துலேருந்து லாங் வியூவில் பார்த்திங்கனாலே தெரியும் ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கூடுவாஞ்சேரி நம்ம இந்த இப்போ இருக்கிற இதே ஸ்ட்ரெச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து 8 லைன் ஆக்கிட்டாங்க. இந்த சைடில் தான் இப்போது ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அந்த சைடு ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த சர்வீஸ் ரோடு அங்கே ஒன்று வரும் கூடுவாஞ்சேரிக்கு ஆப்போசிட்டில், அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே நடக்கலை. ஈவன் காவா ஃபெசிலிட்டி கூட அந்த இடத்துல கிடையாது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா காவா ஃபெசிலிட்டி வந்து எந்த இடம்லாம் கடைங்க இருக்கோ வீடு இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த காவா ஃபெசிலிட்டி போடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற எதுக்குமே பார்த்திங்கன்னா காவா ஃபெசிலிட்டியை வந்து அவங்க பண்ணலை. அதாவது ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது வந்து எங்கேயுமே வந்து மெயின் ரோடு இருக்குது இல்லை காடு மாதிரி இருக்குன்னா அங்கே அவங்க பண்ண மாட்டாங்க. இது இந்த NPR மண்டபம் அது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காவாலாம் புதுசாக போட்டது தான், லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல எக்கச்சக்கமான கடைங்களை இடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பெரும் இழப்பு தான் கடைக்காரங்களுக்குலாம். பட் ஆனாலும் ரோடு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த சர்வீஸ்லாம் இடிச்சிட்டு இன்னொரு மேபி இன்னொரு 5-6 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கூடுவாஞ்சேரி சிக்னல் தாண்டி, கூடுவாஞ்சேரி சிக்னல் தாண்டி இந்த செல்லமணி அணைக்கலாம் இருக்க பாருங்கள். ஸோ இங்கேயும் அதே தான் காவா ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே நடக்கலை. ஈவன் காவா ஃபெசிலிட்டி கூட எந்த ஒர்க்குமே நடக்கலை. இதில் இந்த மண்டபம் வாசலாக இருக்கட்டும், இந்த கடைங்க எல்லாத்தோட இதையும் இடித்தாங்க. ஈவன் பேங்க்லாம் இருக்கும், ஸ்டேட் பேங்க் அந்த இது எல்லாத்தோடதையுமே அவங்க இடித்தாங்க. இடித்தது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பெருங்குளத்துக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரேடியாக ரோடு போட்டாங்க, ஸ்ட்ரோம் வாட்டர் பண்ணாங்க. ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோம் வாட்டர் ஃபுல்லாக, அதாவது ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெச்சர் தோண்டிட்டு ஒரேடியாக தார் போட்டு மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி இப்போதைக்கு அந்த ப்ராசஸில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இதில் எந்த ஒர்க்குமே ரோடோட ஒர்க் எதுவும் நடக்கலை. இந்த ரோடு எக்ஸாக்டாக எங்கே இப்போ கூடுவாஞ்சேரியே முடிஞ்சிருச்சு, கரெக்டாக மறைமலை நகரோட எல்லையை ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த இது போடுவாங்க. மறைமலை நகர்னால் நம்ம மறைமலை நகர் போகாதீங்க, முனிசிபாலிட்டி வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ கூடுவாஞ்சேரி முடிஞ்சு இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதோட எல்லை முடிஞ்சிடும், கூடுவாஞ்சேரியோட எல்லை. அது வரைக்கும் தான் இந்த ரோடு வந்து அகலப்படுத்த போகிறாங்க. அதுக்கு அடுத்த ஃபேஸில் ஃபண்டு சாங்ஷன் ஆன உடனே இந்த மறைமலை நகர் எல்லையிலேருந்து அப் டு சிங்கப்பெருமான் கோயில் வரைக்கும் இந்த ரோடு ஒர்க் நடக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸே இருந்திருக்கும். ஸோ இந்த நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.